பக்லவாங்க. ரோஸ் மில்க் மில்க்ஷேக்கு தேவையான பொருள் இல்லைன்னு பார்க்கலாமாங்க. சர்க்கரை, ரோஸ் மில்க் சிரப், ஃப்ரெஷ் க்ரீம், காய்ச்ச வச்சு பால், சர்க்கரை பொடி பண்ணி வச்சது, பாலை எடுத்துக்கோங்க. சிரப் மூணு போட்டுக்கோங்க. இப்படி மிக்சியில போட்டு அடிச்சு இந்த மாதிரி அடிச்சு வச்சுக்கோங்க. ரோஸ் மில்க் இந்த மாதிரி ரெடி ஆகிட்டேன்னு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஓரியோ பிஸ்கெட்டுக்கு என்னால் தேவைன்னு பார்க்கலாம். ஓரியோ பிஸ்கெட்லேருந்து க்ரீம்லாம் எடுத்துகிட்டு பிஸ்கெட் மட்டும் வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம், காய்ச்ச வச்ச பால் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கணும். பொடி பண்ண சர்க்கரை கூடியோ ஐஸு. இப்போ ஓரியோ பிஸ்கெட் எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ பாலை ஊற்றிக்கோங்க. சர்க்கரை ரெண்டு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க. குடியோ ஐஸ்கிரீமும் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இதையும் ரோஸ் மில்க் மாதிரி அரைச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இப்போ மேங்கோ மில்க் ஷேக்கு என்னால் தேவைன்னு பார்க்கலாம். மேங்கோ, ஃப்ரெஷ் க்ரீம், காய்ச்ச வச்ச பால் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தோம், பொடி பண்ண சர்க்கரை குடியோ சர்க்கரை மேங்கோ போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. இப்போ இதையும் ரோஸ் மில்க் மாதிரி அரைச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. குடியோ ஒரு ஸ்பூன் ஐஸ். சாக்லேட் மிஷினுக்கு இப்போ என்னால் தேவைன்னு பார்க்கலாம். சாக்லேட் பவுடர், ஃப்ரெஷ் க்ரீம், காய்ச்சி வச்ச பால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும், சர்க்கரை பவுடர் கூடியோ சர்க்கரை கூடியோ ஐஸும் எடுத்துக்கோங்க. இப்போ இப்பிசி இதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பால் எடுத்துக்கோங்க. அப்புறமேட்டா சர்க்கரை நம்ம வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோ. நீங்கள் வந்து எவ்வளோ தீட்டி இப்போ சாப்பிட்றீங்களோ அவ்வளோ சர்க்கரை போட்டுக்கோங்க. மூணு ஸ்பூன் சாக்லேட் பவுடர், இது மாதிரி நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். எங்களுக்கு இங்கே எங்கள் அம்மா பண்ணி தருவாங்க. அது மாதிரி இதையும் அரைச்சிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. நாலு மில்க் ஷேக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். இப்போ ஃப்ரெஷ் க்ரீமை ரெடி பண்ணிப்போம். ஒரு கப் ஐஸ் சர்க்கரை இது மாதிரி இந்தன்னா அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து எங்கள் அம்மா வந்து எனக்கு எங்களுக்கு பண்ண போகிறாங்க. இதெல்லாம் வெளியில் சிந்தறதுனால நம்ம வந்து ஒரு வேறு பெரிய இடம் எடுத்துக்கிட்டோம்.
இதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் ரெடி ஆகிட்டேனே, அங்கே ஃப்ரிட்ஜில் வச்ச மில்க்ஷேக்லாம் எடுத்து அது மேலே போட்டுக்கோங்க. பார்க்கறதுக்கு அழகாக்கும் கூடியும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம டால் மிஷுக்கு ரெடி பண்ண டேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த டேஸ்ட் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. இப்போ நம்ம சாக்லேட் மிஷுக்கு டேஸ்ட் பண்ண போகிறோம். சூப்பராக்குது. இது வீட்டில் செஞ்சுட்டு கமெண்ட்ல சொல்லுங்க உங்க கிடாபிஷேக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. வீட்டில் செஞ்சு பாருங்க, வாங்கக்கு ரொம்ப பிடிக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே கிளிக் பண்ணுங்க. பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.